ஹேவிங் த சென்டர்ஸ் ஆன் தி ஒய் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன் வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கிள் பாசிங் த்ரூ தி ஆரிஜின் அப்போ ஆரிஜின் அப்படின்றப்ப நம்ம பாயிண்ட்ஸ் எப்படி எடுப்பீங்க ஜீரோ ஜீரோக்காமல் ஜீரோ அதுதான் இல்லையா அப்போ நம்ம எடுக்கிற ஒரு சர்க்கிள் வந்து ஜீரோ கம ஜீரோ வழியாக பாஸ் ஆகிட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹேவிங் தேர் சென்டர்ஸ் ஆன் தி ஒய் ஆக்சஸ் ஓகே இப்போ சென்டர்னால் ஜீரோ கம்ம ஜீரோவில் ஒய் ஆக்சஸ் வந்து ஒய் ஆக்சஸ் வழியாக போது அப்படின்றாங்க அப்போ ஒய் ஆக்சஸ்னால் கண்டிப்பாக எக்ஸ் வந்து நமக்கு ஜீரோவாக தான் இருக்கும் ஓகே ஸோ அப்போ இப்போ எப்படி எடுக்கிறீங்கன்னா தி சர்க்கிள்ஸ் பாஸ் த்ரூ பாஸ் பாஸ்ரூ த ஆரிஜின் இது வந்து கிவன் ஓகே சர்க்கிள் வந்து பாஸ் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க தே தேர் சென்டர் தே ஹேவ் தி சென்டர்ஸ் அட் அதாவது சென்டர் வழியே நம்ம பாஸ் ஆகுதுனால ஜீரோ நம்ம ஜீரோன்னு எடுப்போம் இல்லையா ஸோ அப்போ இது வந்து ஆக்சஸில் வந்து பாஸ் ஒய் ஆக்சஸ் வழியாக போதுன்றாங்க அப்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஒய் ஆக்சஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா எக்ஸ் இக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுப்பீங்க ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் நமக்கு எக்ஸுக்கு வந்து ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கோங்க ஒயில்தான் பாஸ் ஆகுது ஸோ ஒய் ஒய்க்கு பதிலாக ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம அந்த பாயிண்ட்ஸை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ எப்போவுமே அப்படி தான் நம்ம ஆக்சஸ் மீட் பண்ணிட்டு போதுன்னா எக்ஸ் ஈக்குள் டு ஸீரோன்னு எப்படிங்க இப்போ எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னாக்க ஒய் ஈக்குல் டு ஜீரோ அப்படின்னு எடுப்பீங்க மாறி மாறி ஓகே ஸோ இப்போ ஜீரோ கமா ஜீரோ சென்டர்னு எடுக்கிறப்போ ஜீரோக்கமாக ஒய் ஆக்சஸ்லையாது அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த பாயிண்ட் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேங்க இந்த ஃபோர் இப்போ அந்த சர்க்கிள் இருக்கிறனால நம்ம வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் இல்லையா சர்க்கிள்க்கு ஸோ அந்த அந்த ஈக்குவேஷன் எழுதினீங்கன்னா தி சர்க்கிள்ஸ் ஆர் ஹேவிங் ரேடியஸ் ஏ அப்படின்றத நம்ம ரேடியஸ் அப்படின்னு எடுக்கிறோம் ஓகே ஸோ இப்போ ரேடியஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ தார் ஃபோர் த ஈக்வேஷன் ஆஃப் ஈக்வேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் அ சர்க்கிள் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஃபார்முலா முன்னாடியே இருக்கு ஆஃப் சர்க்கிள் ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள் இஸ் கிவன் பை சர்க்கிள் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எடுப்போம் ரேடியஸ் வந்து ஏ இருந்ததுனாக்கா 2 பாயிண்ட்ஸ் எக்ஸ்கமாக ஒய் அந்த பாயிண்ட்ஸை வச்சு எப்படி ஃபார்மில் எழுத முடியும்னா தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் ஓகே ஸோ இப்போ இந்த இதில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த இதில் நம்ம எக்ஸோட பாயிண்ட் வந்து நம்ம என்ன எடுப்போம் 0, அதாவது X மைனஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் எப்படி ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸ் ஒன் அப்படின்ற பாயிண்ட் வந்து ஜீரோ அப்படின்ட்டு அதே மாதிரி ஒய் என்ற பாயிண்ட் வந்து நமக்கு ஏ அப்படின் இருக்குது ஓகே ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஈக்குவஷன் எழுதலாம்னாக்கா தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் இந்த பாயிண்ட் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் ஹேண்ட் எழுதுவீங்க எக்ஸ் மைனஸ் ஜீரோ அப்படின்றது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே அந்த நெக்ஸ்ட் லைனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் எழுதிக்கலாம் அப்போ நமக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் எடுத்திங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் அது ஃபார்ம்லாம் இல்லையா ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல ஐ மீன் ஏ இருக்கிற இடத்துல ஒய் இருக்குது பி இருக்கிற இடத்துல ஏ இருக்குது ஸோ அப்போ இதை வச்சு ஃபார்ம்லாம் எழுதினிங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய்ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுவோம் ஓகே இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த ஏ ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கட் பண்ணிடுங்க ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் டூ ஏ ஒய்யை ரைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க ஸோ அப்போ வந்து ப்ளஸ் டூ ஏ அப்படின்னு வந்துடும் ஓகே ஸோ அப்போ இதை வந்து இப்போ ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி நம்ம போன சம்ஸ்டெலாம் பண்ண மாதிரியே இந்த ஈக்குவேஷன் வந்து இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸால் டிஃப்ரென்ஷேட் பண்ணுறீங்க அப்போ இதை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டூ எக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஃப்ரன்ஷியேட் பண்ணிங்கன்னா டூ ஒய் இன்ட்டு லாஸ்ட் டேர்ம் அப்படின்றதுனால நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் இப்போவே போடுவோம் அதே மாதிரி ரைட் சைடு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஏ இந்த டம் வெளியில் எடுத்துருங்க ஸோ அப்போ டூஏன்றது கான்ஸ்டன்ட்டம் வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஒய்யை டிஃபரன்ஷேட் பண்ணுங்கள் ஒய் டிஃப்ரன்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் இப்படி இருக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரெண்டுலேயுமே டூ வந்து காமனாக இருக்கு இல்லையா ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் டூ வந்து வெளியில் எடுத்துருங்க அப்போ நமக்கு உள்ள என்ன இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ ஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன இருக்குது டூ ஏ இன்டூ ஒய் பை டிஎக்ஸ் அப்படின்ட்டுருக்கும் இப்போது இந்த டூ இந்த டூ ரெண்டுமே நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஏ அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குல்ல தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வேணால் ஃபுல் டேர்ம் இங்கே கொண்டு வந்துடுங்க ஸோ ஏ இன்டூ dy by டிஎக்ஸ் equal to இதை அப்படியே ரைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ எக்ஸ் y ஒய் dy by பை இப்படி இருக்கும் ஸோ இது நமக்கு ஏ வேல்யூ தான் வேணுன்றதுனால தர் ஃபோர் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் இங்கே இருக்கிற அப்படியே டீனாமினேட்டருக்கு வந்துடும் ஸோ அப்போ டீனாமினேட்டருக்கு வரப்போ டிஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் அப்படி இருக்கும் ஓகே ஸோ இப்போ இதை வந்து இப்போ ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் டூ வந்துருக்கு இல்லையா ஏ இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் ஒனில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க ஏ இருக்கிற இடத்துல ஏக்கு பதிலாக இந்த டேர்ம் எடுத்துகிட்டு போய் அங்கே பண்ண போகிறோம் ஓகே ஸோ ரைட் யூஸிங் டூ என் ஒன் டூ எடுத்துகிட்டு போய் ஒன்னில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க ஸோ இப்போ நம்ம ஒன் அண்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டூ டூ ஏ ஒய் இதுதான் ஈக்குவேஷன் ஒன் ஸோ இப்போ இதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டூ ஒய் இந்த டேர்மை எடுத்துகிட்டு இந்த ஏன்ற டேர்முக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ டி ஒய் பை டிஎக்ஸ் டிவைடட் பை டிஒய் பை டிஎக்ஸ் இதை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னாக்கா நம்ம எகெயின் இந்த டேர்மில் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது இல்லையா அதை லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க ஸோ லெஃப்ட்டுக்கு வந்துடுறப்போ இது இதோட மல்டிப்ளை ஆகும் இது இதோட மல்டிப்ளை ஆகும் அதே மாதிரி இந்த டூ ஒயை உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அப்போ என்ன ஆகிடும் லெஃப்ட் ஹண்ட் சைடில் ஆல்ரெடி எக்ஸ்கொயர் இருக்கு இல்லையா அப்போ எக்ஸ்கொயர் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி செகண்ட் டேமோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் இந்த டூ ஒய் ஃபர்ஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன ஆயிடும் நமக்கு டூ எக்ஸ் ஒய் அப்படின் இருக்கும் மாதிரி செகண்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டூ ஒய் இன்டூ ஒய் ஒய் ஸ்கொயர் அப்புறம் ஃபைனலி ஒய் பை டிஎக்ஸ் இப்படி இருக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் நம்ம இந்த டூ டேர்ம்ஸில் டிஒய் பை டிஎக்ஸ் காமனாக இருக்கு இல்லையா ஸோ அப்போ அந்த ஒய் பை டிஎக்ஸை காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க அப்போ உள்ளே என்ன இருக்கும் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின் இருக்கும்

இங்கே எப்படி எழுதிக்கலாம் நம்ம எக்ஸ் கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ பை டிஎக்ஸ் அதே மாதிரி இந்த ரைட்டில் இருக்குது அந்த டைம் ஃபுல் அப்படியே லெஃப்டில் கொண்டு வந்துருங்க ப்ளஸ் இருக்கிற லெஃப்ட்டுக்கு வரப்போ மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஈக்குவல் இப்படி எழுதிக்கோங்க ஓகே இப்போ வந்து ஜஸ்ட் செப்ராக்ட் பண்ணிக்கோங்க சப்ரேட் பண்ணதுக்கப்புறம் நம்மகிட்ட ஏன்னா நமக்கு வேண்டியது dy டிஎக்ஸ் தான் வேணும் இல்லையா ஸோ அப்போ எக்ஸ் இன்டூ Dy by dx இது இதை சப்ரேட் பண்ணிங்கன்னாக்கா டூவில் போகிறப்போ பிக்க நம்ம சிம்பிள் போடுவீங்க ஸோ ஒய் ஸ்கொயர் இன்டூ dy பை dx equal ஈக்குவல் right ரைட் ஹேண்ட் சைடில் டூ எக்ஸ் ஒய் இருக்கும் ஓகே இப்போ வந்து காமன் டம் வெளியில் எடுத்துக்கோங்க தட் இஸ் dy by டிஎக்ஸ் வந்து காமனாக இருக்குது அதை வெளியில் எடுத்திங்கன்னா எக்ஸ் x மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் equal டூ எக்ஸ் இப்படி இருக்கு ஓகே இப்போது நமக்கு வேண்டியது டிஃப்ரென்சியேஷன் ஸோ டி ஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் டூ எக்ஸ் ஒய் இதை அப்படியே டினாமினேட்டில் கொண்டு வந்துடுங்க அப்போ எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கீழே வரப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னாரு ஓகே இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஸோ இப்போ எப்படி எழுதினீங்கன்னா திஸ் டேர்ம் இஸ் த ரெக்கொயர்ட் differential equation question எப்படி கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி எழுதிக்கோங்க half all circles passing through passing through origin and having their சென்டர்ஸ் சென்டர்ஸ் ஆன் தி ஒய் ஆக்சஸ் ஓகே கொஷில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஆன்சர் எழுதிக்கோங்க ஓகே இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ